எங்க கருப்பருடைய மகிமையை எடுத்து வரைக்கிறேன். நீங்க அமைதியா இருந்து கொஞ்சம் கேட்டுபடி உங்க மகன் தகவலையோட கேட்டுக்கொள்கிறார். மஞ்ச வெயில் அடிக்கிறம்மா மதுர கோட்டை தெரியுதம்மா, அந்த கோட்டையில் நின்று பார்த்தா கருமாத்தூர் கருப்பு ஜானி தெரியுதம்மா, கையில் எங்க கருப்பு ஜானி சிரிச்சு கையில் அருவா பிடிச்சு எங்க கருப்பு ஜானி சிரிச்சு காலையில் எழுந்திடுவா கருப்பனை வழங்கிடுவோ. காலையில் எழுந்திடுவா கருப்பனை வழங்கிடுவோ. இது கருப்பனுடைய பாட்டு, யாரு கருப்பனுடைய பாட்டு யாரு கையில் கருப்பு வாரி வளைஞ்சிடுறேன். நிறுத்தப்பா கருப்பா, என்னப்பா இன்னைக்கு படிக்கிற குழந்தைங்க எல்லாமே என்ன நிலைப்பாடு இருக்கு தெரியுமா? என்னப்பா நிலைப்பாடு தெரியுமா? தெரியாத இருப்பா தெரியாத கருப்பு அம்பட்டு படிச்சிருந்தா நாட்டை கட்சி ஆண்டர் பண்ணல. இந்த விவரம் தெரியாத பூரா படிச்சு படிச்சு சொல்லி கொடு போதாச்சு அள்ளிக்கி இருக்காங்க. படிக்கிற பிள்ளை எல்லாம் குடிச்சுக்கிட்டு இருக்கு கருப்பா, படிக்கிற என் பிள்ளைய பூரா குடிச்சுக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு ஏதாவது வழிகள் இருக்கா கருப்பா? ஏப்பா பிள்ளை குடிக்குதுண்டா பெத்தவனை குத்த சொல்லுவாங்க. பெத்தவனை கேட்டா நான் படிச்சு சாமியை தாண்டா கேட்கணும். கருப்பு இந்த பாட்டில் கருப்பு எங்களையும் சும்மா விட்டாங்க நினைக்கிறேன். மொத்தமா சேர்த்து குறுக்கு போட்டு படுக்க படுக்கட்டோம்னா என்ன வேணாலும் ஏறி நடக்கலாம்ல. அந்த முடிவுக்கு இங்க வாரு. இவரு கோட்டு கருப்பு எங்களுக்கு கால் ராக்கி எவனும் விபதி வாங்கி தர மாட்டேன், தட்டுல காணிக்க விட மாட்டேன். அடிக்க வச்சிருக்காங்க. நாங்க 10 மைல் போய் பாட்டு வாங்க வேண்டியது இருக்கு. இதுல இவன் பாட்டு சரத்தை வச்சுட்டு திங்கிறதுக்கு ஒரு ஊர்ல கூட வச்சாங்க வச்சுட்டு போயிருக்காங்க. ஆளை கொண்டுதான் இந்த வேலை. எதை கொடுத்தாலும் கருப்பு அம்பட்டு வசத்து முடிச்சு பூரா பேத்துக்கு தண்ணி எப்படி கொடுக்கணும்ன்றத என் பிள்ளைய வருவாங்க. சரி அங்க ஈசா நாட்டு மூலையில சொல்லிட்டான் கருப்பா. அவன் இன்னைக்கு வர்றான்டா இறங்கி எட்டதுல திருப்பூர் சசியில் இறங்கி வர்றான். என் ஒட்டுமொத்த தெய்வத்துக்கு கூட்டு கொண்டு இறங்கி இருக்கான் கருப்பா. இருந்தாலும் கருப்பா குடிச்சாலும் அடிக்கிறாங்க, குடிக்காம இருந்தாலும் அடிக்கிறாங்க கருப்பா. என்ன சொல்றேன்னு தெரியல. இதுக்கு ஒரே வழிதானாப்பா இருக்கு. என்னப்பா பேசி பேசி கத்திக்க இருந்தோம்னா இவன் நம்மளை பூரா இப்படியே கத்து விட்டு தொண்டத்திரி வச்சு சாகடிச்சிருவான். கருப்பா நான் உனக்கு கேக்குறேன் கருப்பா, ஒரே திரு கருப்பு கையில என்ன இருக்கு? கருப்பன் கையில அருவா இருக்கு. சொல்லு சொல்லி பாப்போம். அப்புறம் சொல்லு சொல்லி பாப்போம். சொல்லு சொல்லி பாப்போம். சொல்லி சொல்லி Thank you.
தனியார் பள்ளிக்கு அரசு பள்ளிக்கு என்ன கருப்பா வித்தியாசம்? தனியார் பள்ளிக்கூடத்துக்கு அரசாங்க பள்ளிக்கூடத்துக்கு என்ன வித்தியாசம்? என்ன அரசாங்க பள்ளிக்கூடத்துல பணக்கார வாத்தியார்கள் ஏழை குழந்தை இருப்பாங்க, தனியார் பள்ளிக்கூடத்துல எல்லாம் தெரியும் நினைக்கிறேன், ஏழை வாத்தியார் டீச்சரு பணக்கார குழந்தைகள் இருக்கு, இவ்வளவுதான் கருப்பா வித்தியாசம். அப்படியா? ஆமா. என்ன இதுலயே பிரிவினையா? பள்ளிக்கூடத்துல எப்படி பிரிவினை பண்ணீங்கடா? எப்படி நாங்க எப்படி எங்க வாழ்க்கையில பிரிச்சு பார்த்து வாழ மாதிரி முடியும்? ஆமா கருப்பா. பிரிக்கிறாங்களா அங்கேயே? ஆமா. அறிவுள்ள வேண்டு சொல்றேன் சொல்றேன். கல்வி கொடுத்துக்களே எப்படி நீங்க கைமாற்றி பண்ணினீங்கடா? கலாச்சார நாடு மட்டும் இல்ல, எவன் வீடும் தாங்காது கருப்பா. அதுக்கு வர்றாண்டா என் பிள்ளை. சரி, அதனால கருப்பா என் மக்களுக்கு சரியான கல்வி கிடைக்கணும்ல. ஆமா. அதை விட்டுபிட்டு நீ சொல்ற மாதிரி அந்த மாதிரி கல்வியை கொடுத்துக்கிட்ட என்னைக்கு எங்க பிள்ளைய வந்து நீ சொல்ற மாதிரி வர்றது? என்னடா லேப்டாப்பு இன்டர்நெட் மயில் என்னமோ மயிலுன்றான். இதெல்லாம் கேட்டமானங்க ஏப்பா? எனக்கு எங்க சீயாம் போன முருகை ஏறின மயில் தான் தெரியும். ஏகப்பட்ட மயில் சொன்னாலும் ஏகப்பட்ட மயில் சொன்னாலும் இன்னைக்கு இருக்கிற பெரிய பெரிய தலைவர் மந்திரி எல்லாம் எங்கயா அந்த லேப்டாப் அமைக்கு பள்ளிக்கூடம் படிக்கிறதாப்பா? இப்படி படிக்கிறதா வச்சா எப்படி நாடு? படிக்காத மேதை முன்னால இருந்தே முப்பாட்டை செய்யாங்க. அவன் என்னென்ன செய்யணுமோ நல்ல விஷயத்த செஞ்சு வச்சா நாளைக்கு வர்ற பேரும் பெத்திக்கு. ஆமா கருப்பா. இவன் இன்னைக்கு சேர்த்து வச்சு திங்காம உண்ணாம வீணா செத்து இருக்காண்டா கருப்பா. இவனை விட்டுக்கே இருந்தவன் நம்ம நாடு தாங்காதடா. என்ன கருப்பா செய்யணும் இவனுக்கு? என்னன்றது சொல்றது இவனுக்கு அருளை இறக்கி இவனுக்கு புத்திய சொல்லி என் பிள்ளைய மேல எடுத்து சொல்லி அனுப்பிக்கிருக்கண்டா. ஆமா, நீ இப்படியே கத்தி கத்தி பேசு. ஒருத்தன் வர்றாண்டா வர்றா என் பிள்ளை. சரி, அவன் ஆறு செத்து நேரத்துல நான் சொல்ல அடிக்க சத்தம் போட்டு பேசாத விபதி வேலை ஏத்தி போடுவாங்க. நீதான் அந்த புள்ளை. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போது. கேக்கட்டுமாப்பா? ஆ கேளுப்பா. நாளைய நாட்டோட வருங்காலம் நம்ம பேரன் பேத்தி இதுக்கு நல்ல வழிய காட்டலண்டா, நம்ம எல்லாம் நாசமா போவோம். கருப்பு என்ன சொல்ல பாப்பா? கேளுப்பா, கேளுத்தா மகளே. கருப்பையா சொல்லுத்தா. காமராசர் ஐயா படிக்கிறதுக்காக பள்ளி கூட கட்டி கொடுத்திருக்காங்க. ஆமா சாமி. ஆனா இப்ப தெருக்கு தெரு சாராய கடை வச்சிருக்காங்க. நாங்க இப்ப படிக்கிறதா இல்ல குடிக்கிறதா? கருப்பு கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கு புள்ள. கருப்பா புள்ள கேட்டிருக்கு படிக்கிற புள்ள, நான் படிக்கவா குடிக்கவான்னு கேக்குது கருப்பா, என்ன செய்ய? நாங்க என்னத்தப்பா சொல்றது? நீங்க உங்களுக்கு தெரியாதா பச்சை மண்ணு வந்து வீட்டுல நான் படிக்கவா குடிக்கவான்னு கேட்டா எந்த நாட்டுக்கு நம்ம வளர்ந்து படிச்சு பெரிய ஆள் ஆகி போய் இந்த பச்சை மண்ணுக்கு இந்த சாமிக்கு எங்களை சாமின்னு சொல்லுது? இந்த சாமிக்கு நாம என்ன வழி என்ன போறோம்? என் பிள்ளை ஒருத்தன் வர மேனாட்டம் ஒருத்தன் அனுப்பியிருக்கேன். கருப்பு ஊரம் இங்க வாரு, இன்னும் கஞ்சேரி இல்லாம தான் கொஞ்சம் திடுறோம். எங்கெங்கயா இருக்கு அள்ளிவிட்டாங்கல்ல, மிச்சத்தை விவியத்தான் விட்டுருக்காங்க. இதையும் கொண்டு போய் கடைசி நம்மள காய்ச்சல சாம்பலா கரைச்சாலும் கரப்பாங்க போல ஏறுது. கேட்டா அவங்க அசின்னா ஆத்தாதுக்கு பிறக்க முடியாது. இந்த கடையை பூரா இழுத்து மூடுறோம். எப்படியாப்பா உடஞ்சிருக்கு? நல்லா எப்படி உடஞ்சிருக்கு? ரெண்டாத்த உடஞ்சிருக்கு. கடை உடைக்கத்தர வழியே நாசமா போற. ஆமா நாசமா போற. பச்சை தண்ணி பால் பாக்கிட்டு 10,000 ரூபாய்க்கு பாயம். ஆமா கோட்டரை கொடுத்து இப்படி கோல்மால் பண்ணி பூரா பேர் குடல பூரா வேக வச்சுட்டா. எங்க அந்த இந்த கோடாங்க குடல? இந்த கோடாங்க பாருங்கப்பா. நாங்க எப்ப ஆரம்பிச்சோமோ அது உள்ள எங்க எல்லாம் கருப்பு எல்லாம் பாடுறதுலயே வரமாட்டாரு. இவரு சித்தி அடிக்க இருப்பாரு. அவர் பாடுற பாடுற கருப்பு
இவரை தாண்டித்தான் அப்படி வேலை நடந்திருக்கு. வளைச்சு வளைச்சு காய்ச்சிருக்காங்க, வளைச்சு வளைச்சு ஊத்துறாங்க, குடிச்சிருக்கான். இப்ப கோடாங்கி பேத்தி கட்டித்தல்ல மகளே, உங்க சீயா படிக்காம நடந்தாலும் இப்படித்தான் படிக்கணும்னு நல்ல வார்த்தையை சொல்லிட்டு போட்டிருக்காரு. நல்லா பள்ளிக்கூடத்தை வச்சு வச்சுட்டு போட்டிருக்காரு. என் பிள்ளை ஒருத்த வாழாச்சு குட்டி புடி குட்டி அவன் இந்த நாட்டுக்கு வழி வாத்துக்கா அவன் அருப்பா வருங்காலத்தோட புரிய அருப்பா நீ நேர்ல பாப்பத்தா அவன் சொல்லுடா. அது வரைக்கும் இந்த கடையை புறாத்து கொஞ்ச நாளைக்கு கருப்புனே செமிச்சு போடுறேன் செமிச்சு அவன் மாட்டில் மூடி இழுத்து மூடுற கருப்பா எது சொன்னாலும் அவனை பூராத்தி விட்டுவேன். கருப்பண்ணி அருவாளோடு தான் வருவேன். அருப்பா எவ்வளவு வருஷம் எவ்வளவு இருந்தாலும் விட்டுவேன். கருப்பா 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 நானும் திருத்தருவா போய் ஆந்திராவுக்கு கருப்பா 15 வருஷமா ஆந்திராவுக்கு போனேன் கருப்பா. சரி திருப்பதி போய் 15 மொட்டை போட்டேன். சரி எனக்கு கல்யாணம் முடிச்சு 25 வருஷம் ஆகி போச்சு. சரி சரி ஒரு பூச்சி புழு இல்ல கருப்பா. கருப்பா ஐயப்பா சாமிக்கு கேரளாவுக்கு போன சாமி 18 படி ஏறி பாத்துட்டேன். இல்ல இல்ல ஆந்திராவுக்கு போய் திருப்பதிக்கு 25 மொட்டையும் போட்டு. சரி கருப்பா நீதான் கருப்பா எனக்கு ஒரு ஒரு கரு ஒரு என்ன வந்து மொட்டியால் போட்டு குனியா அப்படியே குனிய இப்படி கடாய் வெட்டில மாதிரி வெட்டி வச்சுட்டு போயிடுவேன். கருப்பை வெட்டில ஒத்த கேஸ் கிடையாது. அரை இல்லை சாமி இறங்கி வெட்டி விட்டு போயிட்டு அனுப்பிடுவேன். உடவு சட்டத்துக்கு தந்தி கையவா இவரா இங்க வகை செய்யும் கட்டா கையா குண்ட கட்டா அறுப்பட்ட மரியாதை நெல் சாமி கிட்டே மரியாதை இறைவன்லாம் எப்படி நல்ல தலைவத்தை போய் நிற்பேன். குடியாரப்படை ஒரு கல்யாணம் முடிச்சு 25 வருஷம் ஆனா அவன் பொட்டாட்டி வயத்துல புழு பூச்சி வரணுமா. ஆமா கருப்பா கண்டா கருப்பு பூரா ஆந்திரா திருப்பதி போறாங்க சாதான் கருப்பேன். என் பிள்ளை இவன் போயிருக்கான் ஆந்திரா போய் லட்டு வாங்குற இடத்துக்கு போயிருக்கான். அங்க போய் துட்டு துட்டு கொட்டிட்டு வந்திருக்கான். ஆமா இங்க கேரளா பக்கம் போய் ஐயப்பன் இந்த தேங்காய் அப்படியே உரைச்சி வள்ளு வள்ளு வள்ளுண்டு ரெண்டு மூடி நீட்டுக்கு இருந்தாலும் ஆத்தே நம்ம குடும்பத்துல என்ன கஷ்டம் வரப்போதோ அக்கால நினைச்சு இங்க உட்காந்து விடிய விடிய வரத இருந்து ராத்திரி பூரா அவருக்காக பசுனிய பாடி கருப்பா இங்க பசை பிடிச்சி ஏறிப்பு அங்க இறங்கி போய் எல்லையில ஓனமே அவன் போ 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 பட்டி நாய போ 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 பட்டி நாயேன்னு அடிக்கிறேன். இதை பாக்குறதுக்கு இங்க இருந்து ஓனானோ 50 வருஷம் பொண்டாட்டி எல்லாம் தாகம் வருது. நான் யாரா ஒரு முழு நாட்டை ஆட்டிட்டு போயிட்டாங்க.
நீ பழைய முப்பாட்டை சீயாம் பாட்டில் வழங்கலீண்டா கும்பிட்டு விழுந்து நீ அவனுக்கு நல்லது கட்ட செய்யலீண்டா உன் குடும்ப வாரிசுமே கரு அறுத்துருவான அந்த கருப்பே சரி கருப்பா உன் குலத்தை விருத்தி வென்றேன் கருப்பு தெரியாம கொஞ்சம் போட்டையா சாராயமா தண்ணியா அதான் ஆடிக்கே கேட்டனப்பா கூட ஆடிக்கு இருக்கும்போது ஓட்டல தண்ணி இடையில இதை குடுத்துறாங்கப்பா இல்ல கருப்பா முல்லை முல்லை பெரியாருடைய தோக்கமா தான் தண்ணி அந்த தாக்கத்துக்கு தான் பஞ்சாரு அப்படி செத்து போகும்போது குழியில பால் ஊத்துற மாதிரி வாயில ஊத்துறீங்களாங்க ஆமா கருப்பா என்னங்கடா பொழப்பு ஏண்டா ஜெய் இவன் இருக்கிற மண்டர்க்க சைசாருப்பா நீ சொல்லாம நான் எங்க ஏரியா இது செஞ்சதில்ல வீட்டுக்கு வெளியே போனா கூட ஒரு உத்தரவு வாங்கிட்டு தான் போனேன் சரி நீதான் சொன்ன ஓ தோட்டத்துல தண்ணி இருக்குடா வெள்ளத்தை வெட்டுறா அப்படின்னு ஆமா நானும் கிணத்தை வெட்டினேன் சரி வெட்டினா புகை பயங்கரமான புகை வந்துருச்சு கருப்பா என்ன கருப்பின் சொன்ன இடத்துல வெட்டினேன் கடைசியா பார்த்தா வெட்டின நான் துண்டா காலா துணியா காலை ஓடிட்டாங்க கடைசியில பார்த்தா விஷ வாங்கி வந்துகிட்டு இருக்கு கருப்பா அதெல்லாம் உனக்கு தெரியலையா அண்ணா விஷ வாங்கி எடுக்கிறாங்க ஆமா கருப்பா எங்கிட்ட ஒருத்தக்கு ஓட்டையை போட்டு 5-10 கிலோமீட்டர் ஓடிட்டாயலாம் அது நம்ம தோட்டத்துக்கு வந்துருச்சாவுல கருப்பா நம்ம கொஞ்சம் என்னன்னு தெரியல கருப்பா அதை உங்ககிட்ட கேட்கலாம் வந்து உத்தரவு கரெக்டா கேட்டு சொல்லு கருப்பா மேல அண்ணா குட்ட ஏய் போடாப்பா கருப்பனுக்கு அந்த காலத்துல பெரிய பெரிய சயின்டிஸ்ட் இருக்கும் போதே வந்து நாங்க கும்பிட்டு பொழுது வந்துட்டு அந்த நேரம் அம்பிட்டு பொழுது செஞ்ச அந்த நேரம் கும்பிட்டு பொழுது வந்துருச்சுனா விடுஞ்சிருச்சுனான்னு சொன்னவங்க நாங்க அன்னைக்கே பெரிய பெரிய அப்துல் கலாம் மாதிரி பெரிய பெரிய விஞ்ஞானியா நாங்களும் இருந்தவங்கதான் என்னப்பா கருப்பு கருப்பா ஏன் சொன்னோம்னா அன்னைக்கே காலத்தை பார்த்து கணக்கு சொல்லுவீங்க நாங்க ஏழு கரகத்துல என்னென்ன இருக்கு எட்டி பார்க்காம இங்க இருந்து சொல்லுவீங்க நாங்க ஆமா அம்பிட்டு சத்தையும் வல்லமை பிடிச்சோம் நாங்க எங்க பாரம்பரியத்தை விட்டுட்டு அவன் விஷ வாயுவோ அது என்ன சொன்னாங்க அது நியூட்ரான் நியூட்ரானா நம்ம நியூட்ரான்லே போய் இங்க இருந்து காத்த பூராமே இப்படி விவிதி வச்சு விஷ வாயுவா மாத்தி விட்டுவாங்க இருப்பேன் ஆமா கருப்பா அவனை வல்லமை படுத்த சக்திகாரன் ஏப்பா கொஞ்சம் அசந்த நேரம் பூரா குடிக்கி விட்டு புன்னால தோட்டி விட்டாங்களாப்பா என்ன இவன பூரா ஊரை விட்டு ஓடி போயிருவா நீதான் சொல்லணும் நீதான் அம்புட்டி மேல குத்துற கொடுத்தா நான் பேச்ச கேட்டு தான் அந்த இடத்துல தோணும் வயசுல மூத்தவன் நல்ல வழிய வருங்காலத்தை காட்டு உன் கிணத்துல ஒரு பிரச்சனை இல்லைனாலே சரி என் பிள்ளை ஒருத்த வர்றேன் சரி அனைவே உடப்பாண்டாவே அப்படியா அம்புட்டே ஒருத்த கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் விவசாயி இருக்காங்க தண்ணி திறந்து விட மாட்டேன் கேரளாக்கார அதுக்கு 58 கால் வத்திட்டு அன்னைக்கே போட்டாங்க மேப்பில் ஆமாடா உசுலமிட்டிலிருந்து 58 கால் வத்திட்டா இன்னைக்கு வாக்கிய வட்டின மாதிரி வெட்டித்தான் வச்சிருக்காங்க ஆமா அந்த 58 கால் வத்திட்டு எங்கிட்ட இருக்குன்னே தெரியல அதுக்கு ஒரு வழியை சொல்லு சாமி ஆமா கருப்பா கருள் முள் போச்சு கிடக்கு கால்வாயில் போற 90 கருள் வெறும் புதரா போய் கிடக்கு ஏப்பா சொல்லு கருப்பா ஒண்ணு நீ கவலைப்படாத என் மக்க பாதி தோண்டி வச்சிருக்கான் அவன் செத்துக்கு அம்பிட்டுதான் முடியும் கட்டு யாரும் முப்பாட்டு செய்யா தானே ஆமா கருப்பா கட்டுவனுக்கு பேரன்ல ஒருத்தி வந்து உடப்பாண்டா சரி கருப்பா தண்ணி இல்லன்றது இல்ல கேட்டு பாப்போம் கேட்டு பாப்போம் சரி ஒத்தனை விவசாயி கேட்டு பாப்போம்டா கஞ்சி தண்ணி இல்லன்னு அம்பிட்டு போய் செத்து பார்க்கணும்ல அதோட அத்தை பார்த்து போடுவோம்டா சரி கட்டுல தண்ணி வரணும்னு இல்லட்டா அணை லேசா உடச்சு வீட்டுக்கு புத்தனா திருப்பி வருவோம் சரி கருப்பா என்னத்த கேட்டுக்கு அம்மா தண்ணி அடைக்கிறது காரா ஏப்பா பாப்பா அவனுக்கு எல்லாம் வழங்கிடுறேன் விவிதியே வாங்க மாட்டேன்றான் எங்க தண்ணியை வாங்கி போல பிடிச்ச பிறப்பா அம்பிட்டு வேலையில பிஸியா ஓடுறாங்களா குடிக்க தண்ணி இல்லை பாப்பா அனுப்பி விடுறேன்ப்பா அணை உடைக்கும் போது குடிச்சுக்க போந்து பின்னால என் பேரன் பேரை சொல்லிக்கே ஐயா கருப்பா யாரப்பா
அவன் பேர வந்திருக்கேன் அப்பா அப்ப கால்ல விழுற கருப்புடும் போது நீ பாதி கருப்பு சட்டை போட்டு வந்திருக்க ஆமா பாதி சாமியா வந்திருக்க சொல்லு எல்லாம் புலி பாடலாம் தயாரா இருக்கான் எங்க அண்ணன் திரட்டி வச்சிருக்கிறாரு ஏங்க அப்பா பார்த்தா தெரியுதுல்ல மே 25 ஒரு புலி படையா காட்டுறோம் அது பத்துல நீ இப்ப ஒரு புலி படையா காட்டி இருக்கிறோம் எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கு புது கருப்பா கேளுங்க கேளுங்க எங்க தலைவர் எப்ப வருவாரு இல்ல கலி அடிய கொச்ச அரசியல் மாற்றத்துல ஒரு விடுவே வராத தமிழ் இந்த தமிழர்களுக்கு எப்ப கருப்பா வரும் 2016 கருப்பின் தேதி குறிச்சிட்டேன் எல்லைக்கு மக்களுக்கு நேரமும் கொடுத்துட்டேன் கண்டிப்பா 8-4 முக்கால் மணி நேரத்துல இந்த மலையை இறக்கி கொடுக்கற மாதிரி சரி அணைய உடைச்சு கொடுத்து தண்ணீர் தாகத்தை தேத்தி கொடுத்து சரி குடிக்கவா படிக்கவான்னு கேக்குற என் பிள்ளைகளுக்கு நல்ல வழிய காட்டி அவன் அறிவை பெருக்கி இந்த நாட்டோட அத்தனை கண்டத்தையும் ஆள பிறந்த தமிழ் மகனாவன் அவன் சும்மா இன்னைக்கு வர கூலிப்படை மாதிரி வாங்கி தின்னுக்கிறோட வரமாட்டான் அது புலிப்படை ரோசப்படை வீரமும் மானமும் தன்மானமும் நிறைஞ்ச படை தமிழ்நாட்டுல யாரு வேணாலும் ஆளலாம் ஆள்றவன் தமிழ்ல மட்டும்தான் அதே என் பிள்ளை பேரை பத்தி சொல்லித்தர்றேன் அவசரப்படுறீங்க இந்த நாட்டுக்கே தெரியாம எங்க எல்லாம் பாடுற கடந்து வேற வேற நாட்டு பேங்கில வச்சிருக்கானா கருப்பு பணத்தை
ஏப்பா கொடாங்கே ஆடுறங்க வாடா ஏய் சாட்டை கருப்பு வேட்டை கருப்பு எல்லாம் வாங்கடா ஏகப்பட்ட கொள்ள நடந்திருக்கு சொல்லு கருப்பா கொள்ள நடந்து இப்ப கடைசி நம்ம குறவில அறுக்க போறாங்க உயிர் ஓப்பது ஆமா ஆமா அம்மா படத்து அம்மா பேருக்கு தெரியாம எப்படி போய் கருப்பு படத்தங்க வச்சாங்க கையில வேணா விவிதி ஒட்டி இருக்கும் அப்படி வெள்ளையா இருக்கு ஒரு பால் மாதிரி கரைபடாத கையப்பா கர்ப்பா துரங்கப்பா துரங்கப்பா கர்ப்பா மலை போடு ஐயம்படிக்கு போட்டுக்க என் பிள்ளைய புலிக்குட்டிய அது சும்மாவே நகத்தை கொண்ட ஒரு அப்பா அப்படினாலே அவன் தலை பிஞ்சு போகும் அம்பிட்டு நகத்தை வச்சு உட்காந்துருப்பான் வேகத்துலயும் கோபத்துல இருக்கிற புலிக்குட்டிய கற்பா அவனுக்கு அம்பிட்டு ஆயுதம் தேவையில்லை ஏழு கண்டத்தையும் ஆளணும்டா இது மாதிரி ஒரு எல்லைய பாத்துக்கீங்க இது அப்பப்ப எடுக்க வைக்க வேணாம் அம்மா சனம் அம்மளே செஞ்சு அம்மா அனுப்பி விட்டது நம்மளே அழிக்க முடியலன்றாங்க அம்பிட்டு நாடு சேர்ந்து இந்த கருமத்தை ஓரத்துல போட்டுருவோம் எப்ப நம்ம ஷியாம் பாட்டை இந்த கொடுத்துருக்கேன் அழகான சொத்து அஞ்சு ஆட்டம் மடக்க அன்னைக்கு வெள்ளக்காரனையும் வரட்டி வரட்டி வேற வெட்டி வேல் விரட்டியே தான் இந்த வெட்டார் வாழ வெல்கம் பார்த்த ஒருவனும் அந்த ஆறு படையும் சேர்ந்த அந்த ஆளுக்கு ஒரு பக்கம் காத்து கொடுத்தாங்க இந்த நாட்டை அந்த மாதிரி தான் கருப்பும் பேரம் பத்தி மக்க நல்ல பேச்சு நம்ம குலை தெய்வத்தை வணங்கி சரி உன் குலை செய்வத்தை வணங்கி உன் குலத்தை உயர்த்தி காட்டுல தமிழ் மக்களையும் தமிழ் நாட்டையும் என் பிள்ளை வரணும் சீமா அவனுக்கு கொடுத்துருக்கா தேதி விட்டு கொடுத்ததை மீட்டெடுப்போம் நாட்டுக்கு நல்ல வழியா காட்டுவான் வர்றான் கருப்பனோட பேரு ஆமா அவன் தான் பிரபாகரனோட தம்பி ஆமா இருப்பா சிங்கம் புலி குட்டி இந்த நாட்டை ஆள்றதுக்கு வளர்ந்து வச்ச புலி கருப்பா கருப்பா I'm gonna get it.